சுமார் 550 ஸ்கொயர் ஃபீட்டில் 700,000 ரூபாயில் கட்டின ஒரு அழகான வீடை தான் பார்க்க போகிறோம். நமக்கான இடத்த வீடு கட்டுறதுக்கு தேர்ந்தெடுத்து சரியான திட்டமிடுதலோடு கட்டும்போது இந்த மாதிரி நிச்சயம் நாமளும் ஒரு வீடு கட்டலாங்க. அதாவது நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடு கட்டவங்களை நேரடியாக சந்தித்து அவங்களோட அனுபவங்களை சேகரித்து நாம் பதிவிடுறோம். அதாவது 550 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம தொடர்ந்து வீடுகள் பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட அனுபவத்தை இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து ஒரு 2-3 வீடு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அது அவங்கவுங்க கிட்டத்தட்ட 550 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 700,000 கட்டியிருக்காங்க, 1,000,000 கட்டியிருக்கிறாங்க. இவங்க வந்து அதே 550 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலுங்க, பிரமாதமாக அழகான முன்னாடி ஒரு போர்டிகோவோட மிக நேர்த்தியாக ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. நம்ம அந்த வீட்டை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறவங்களுக்கு இந்த வீட்டோட அமைப்பு வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குங்க. வீடு கட்டுறது மட்டும் இல்லைங்க, வீட்டை வந்து பார்த்து பார்த்து ரதிச்சு ரதிச்சு வடிவமைச்சிருக்கிறாங்க. அதாவது போர்டிகோக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய டைல்ஸ் ஆகட்டும், தரை டைல்ஸு, முன்னாடி பில்லர் இருக்குங்க, சமையலறை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, எல்லா பக்கமே விதவிதமான கலரில் வந்து டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அழகாக ஒரு வீட்டை வந்து அழகாக கட்டி அழகாக வடிவமைக்கிறது எப்படிங்கிறத வந்து நாம் இந்த வீட்டை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கீழே அப்படியே லைக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க. ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. நாம் இருவர், நமக்கு இருவர், நம்ம இஷ்டப்பட்ட வேலை, நிறைவான சம்பளம்னு ஒரு அழகான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு அம்சமான ஒரு வீடு தேவைங்க. நமக்குன்னு இருக்கிற இடத்துல சரியான திட்டமிடுதல் இருக்கும்போது ஒரு அழகான வீடு நிச்சயமாக நம்ம அமைக்கலாம். அப்படி தான் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து மிக பிரமாதமாக குறுகிய இடத்துல நிறைவான ஒரு வீடு கட்டியிருக்கிறார். ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், அழகான ஒரு சின்ன போட்டிக்கோன்னு சொல்லி பிரமாதமாக வடிவமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட சுமார் 700,000 ரூபாயில் 700,000 ரூபாயில் இவ்வளோ ஒரு அழகான வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோ முழுசும் பாருங்கள். நிச்சயமாக வந்து ஒரு 700,000 ரூபாயில் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம நிறைவான ஒரு வீடு நிச்சயம் கட்ட முடியும். 700,000 ரூபாய்க்குள்ள வீடு கட்டுறவங்களுக்கு இந்த வீட்டோட அமைப்பு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே போகலாவாங்க. வீட்டு முகப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு இதயம், அன்பான அழகான ஒரு இதயம், 550 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான வீடு, முன்னாடி சின்ன போட்டிக்கோ, ரெண்டு தூண். வீடு பார்த்தீங்கன்னா கிழக்குமினா, போட்டிக்கோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வடக்குமினாங்க. தலைவாசல் நடை இருக்கிறது கிழக்குமினாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வடக்குமினாங்க. நம்ம வலது கை பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் ஹாலுக்கானதுங்க, நேர் எழுத்தமாக இருக்கிற ஜன்னல் சமையலறைக்கானதுங்க. இப்போ இந்த ஜன்னல் சமையலறை ஜன்னலுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தூணுக்கு ஒரு விதமான டைல்ஸு, அந்த ஸ்டெப்ஸுக்கு ஒரு விதமான டைல்ஸு, இந்த போத்திக்கோ சோட்டுக்கு ஒருமான டைல்ஸு. 550 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி அழகாக வீடு கட்டுறவங்க சரியாக திட்டமிட்டு மிக பிரமாதமாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. அதாவது முகப்பு கதவாக இருக்கட்டுங்க, ஜன்னலாக இருக்கட்டும், எல்லாமே தேக்குங்க. எல்லா பொருட்களுமே தரமான பொருட்களை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்நாளில் தன்னுடைய கனவு இல்லத்தை நிஜமில்லமாக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேர்த்தியாக ரொம்ப கவனமாக கட்டும்போது வந்து வீடுங்கிறத பார்த்து நம்ம அத்தியாவசியமான ஒன்றில் வீடு ஒன்றுங்க. அந்த வீட்டை வந்து இப்படி பார்த்து பார்த்து ரெஜிஸ்டர் வச்சு கட்டுறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான வீடுகள், அந்த பலவிதமான வீடுகளில் பலவிதமான வடிவமைப்புகள், டைல்ஸ் ஆகட்டும், இன்டீரியல் டிசைனிங் ஆகட்டும், எல்லாமே சிறப்பாக வடிவமைச்சுக்கலாம். நம்ம நேரடியாக சந்தித்து நம்ம அவங்கள பேட்டியன்னு பதிவிட்டுக்கிட்டு வர்றேங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாலுங்க, ஹாலுக்குள்ளே போனது நேர் ஏற்ற மாதிரி பாத்ரூம்ங்க. பாத்ரூம் பக்கத்தில் இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க, பக்கத்தில் ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பாத்ரூம் ஸ்பெஷல் பாருங்கள், பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து பாத்ரூம் போய்க்கலாங்க, ஹால் இருக்கிறவங்க போய்க்கலாங்க. மிக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க ஹாலுங்க. ஹாலோட அளவு 10x17ங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10x17 இருக்கும்போது பார்த்திங்கன்னா வடக்குமுன்னா ஒரு ஜன்னலுங்க, ஜன்னலுக்கு மேலே ஒரு சின்ன ஜன்னல் விட்டுருக்காங்க. இயல்பாகவே பார்த்திங்கன்னா
வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க. இப்போ நம்ம லைட் போடாமல் எடுத்துருக்குறங்க, அதனால் கொஞ்சம் கேமரா வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து ரூம் வந்து பளிச்சுன்னு இருக்குதுங்க. சமையல் அறைங்க 10:00 இதில் பாருங்கள், கிழக்கு முன்னா ஒரு ஜன்னல், நாம் முதல்ல பார்த்தோமல்லவா, வெளியிருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஜன்னலுங்க இது. இப்போ சமையல் பண்ணுறவங்க இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வர்றவங்க தெளிவாக தெரிவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் பதிவிட்ட நிறையா வீடியோக்களில் இந்த மாதிரி நிறையா பேர் வீடு கட்டும் போது இந்த மாதிரி ஜன்னல் வைக்கிறாங்க. சமையல் அறையிலேருந்து ஹாலையோ அல்லது சமையலேருந்து போத்திக்கோவையோ பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குங்க. டைல்ஸ் எல்லாமே மேலே வந்து புக போகிறதுக்கு இது குழாய் வச்சுருக்காங்க, ஃபேன் மாட்டிக்கிற மாதிரிங்க. கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லாப்கள், நம்ம ஊர் சொல்லும் இல்லைங்களா, ஸ்லாப்கள் போட்டு பிரமாதமாக அந்த கபோர்டு வச்சுருக்காங்க. பரன்னு சொல்லுவோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் சரி மேலே பொருள் வச்சுக்கிற மாதிரி, குறிப்பாக பெட்ரூமுக்குமே அந்த பாத்ரூமுக்கு வர இடத்துலையும் மேலே வச்சுருக்குறாங்க. 550 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினாலும் கூட அந்த இடத்த வந்து கனகச்சிதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போது இந்த வீடு கிட்டத்தட்ட 700,000 ரூபா செலவுக்குள்ளே குறைச்சதுக்கான நிறையா காரணம் இருக்குதுங்க. இன்னும் அவங்க வந்து மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் வைக்கலைங்க, ஃபியூச்சரில் இரும்பு ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாங்க. ஹால் தாங்க வீட்டில், ஜம்முன் இருக்குதுங்க. இதில் கபோர்டு கொடுத்துருக்குறாங்க, கபோர்டுக்கு தனியாக கலர் கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு கபோர்டுக்கும் ஒவ்வொரு கலருங்க. வடக்கு முன்னா ஜன்னலுங்க, அதை பார்த்தீங்களா, ஜன்னலுக்கு மேலே ஒரு சந்துங்க, சின்ன ஜன்னல் மாதிரி. நல்ல வெளிச்சமும் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்குதுங்க. ஒர்க் போயிட்டுருக்குதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 95% வேலை போயிடுச்சுங்க. பாத்ரூம் ஒர்க்கில் இப்போ தான் போயிட்டுருக்குதுங்க. பெட்ரூமுங்க, பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10:11. இதில் மேக்கு மினா ஒரு ஜன்னல் வருதுங்க. மேலே கபோர்டாகிட்டு இந்த பெட்ரூம்லேருந்துங்க அந்த பாத்ரூமுக்கு மேலே இடம் வர்ற இடத்த வந்து சரியாக பயன்படுத்தி மேலே பரன் அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம பொருள் வைக்கிறதுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. கனகச்சிதமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரூம் அளவுக்கு இருக்குதுங்க. அந்த பரணை ஏகப்பட்ட பொருள் வைக்கலாம்னு வச்சிங்களேன் மேலே. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம வீடியோக்களில் வீடுகள் நிறையா நாம் பார்க்கும்போது இந்தந்த மாதிரி ஐடியா வருங்க. இந்த மாதிரி இடத்த மிச்சம் பண்ணி நம்ம வந்து வீடு கட்டும்போது, இடத்த மிச்சம் பண்ணி கட்டும்போது பொருட்கள்லாம் நிறைய வச்சுக்கலாங்க. பாத்ரூமுக்கு பாருங்கள், டைல்ஸ் மிக பிரமாதமாக இருக்குதுங்க. பாத்ரூமோட அளவு 6:6. டைல்ஸுக்கு தனி கவனம் செலுத்தியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட் மாதிரி இல்லைங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃபீலிங் தான் வருதுங்க. அந்தளவுக்கு வந்து காற்றோட்டமாக வெளிச்சமாகவும் இருக்குது. டைல்ஸ் ஒட்டி பிரமாதமாக வீட்டை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம வீடு கட்டணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடுகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
ஒரு கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு 1600 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வீடு பதிவு பண்ணியிருக்கிறேங்க. ஒரு வீடியோவே தொடர்ந்து நம்ம ரெண்டு மூணு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புது புது ஐடியாக்கள் புது புது விஷயங்கள் வருங்க. நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் வந்து செவ்வகமாகவும் இருக்குது, சதுர வடிவமைப்பில் அமைப்புலையும் இருக்குங்க. செவ்வகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டோட அளவு வடிவமைக்கணும், சதுரமாக இருக்கிற இடத்துக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைக்கணுங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது வந்து வீடுங்கிறது நம்ம தலைமுறைக்கு ஒரு வீடு கட்ட போகிறேங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீடியோக்கள் நிறையா பார்த்து வீடு கட்டும்போது எந்த ஒரு தவறுமே இல்லாமல் பளிச்சுன்னு கட்டலாங்க. அதாவது நம்ம வீடு கட்டுறவங்கள நேரடியாக சந்தித்து அவங்களோட அனுபவத்தை சேகரித்து நம்ம வந்து பதிவிடும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் சேனல் பார்க்கும்போது அந்த அனுபவங்கள் வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்குது. முடிந்த வரைக்கும் நம்ம சேனலோட லிங்கை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரு பதிவிடுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வைங்க. அது எங்கள் நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் சேனலோட வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும். அந்த தகவல் 4 பேருக்கு போய் சேர்ந்த மாதிரியும் இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.